இருக்கிற இடத்த எப்படி கச்சிதமாக பயன்படுத்தி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு வசதியான 3BHK வீட்டை கட்டியிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டை மொத்தம் 4 சென்ட் இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானிங்கில் என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல வீட்டோட பார்க்கிங் ஏரியா, ரெண்டு பெரிய காரை தாராளமாக பார்க் பண்ணுற அளவுக்கு 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வீட்டோட டைனிங் கம் கிச்சன், இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை வசதியாக நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அழகான கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ் எல்லாம் போக டைனிங் கம் கிச்சனில் ஒரு ஹிட்டனான ஸ்டோர் ரூமையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. மூணாவது, இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த வீட்டில் மொத்தம் 4 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. இதில் 3 டாய்லெட் கம் பாத்ரூம் பெட்ரூமில் அட்டாச்சிட் டாய்லெட் கம் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் எல்லாத்தையுமே 4 கெட்டு 10 கெட்டு 11 கெட்டுங்கிற அளவில் பெருசு பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த வசதியான வீட்டை எங்கே கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின்டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 4.5 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1615 ஸ்கொயர் ஃபீட்டில் 3BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கோல்டன் கலர் தீமில் டெக்ஸ்ட் ஒர்க்லேயே செம்ம அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்லேயே மெட்டல் கேட்டையும் வடிவமைச்சிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்குறது ரெண்டு பெரிய காரை வசதியாக பார்க் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா, அளவு 16x16. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸை லைட் பண்ணி, பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி வாலுக்கு அழகான பேட்டர்ல செராமிக் டைல்ஸை கொடுத்து, சீலிங்கில் கலர்ஃபுல்லான பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன் ஒர்க்கும் நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரானைட்லேயே பார்டர் டிசைன்ஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அழகான டிசைனில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் செமி கிளாசி ஃபினிஷிங்கில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்குறது வசதியான லிவிங் ஏரியா, அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன் ஒர்க்லேயே கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை நிறையா ஸ்பாட்லைட்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே செமையாக இருக்குது. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய மர ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வீடு ஃபுல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணி, இதுக்கேற்ற மாதிரி மைல்டான தீம்லேயே பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் வீட்டோட டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்குகளை ஏற்ற மாதிரி லிவிங் ஏரியாவில் உட்டன் லுக்கில் மல்டிமீடியா டிவினிட் அமைஞ்சிருக்கு. இதில் சிஎன்சி கட் டிசைன் ஒர்க்கை கொடுத்து பேக்ரவுண்டில் மாடர்னாக லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாலேயே இங்கே நம்ம பார்க்குறது அழகான சிஎன்சி கட் டோரோட அமைஞ்சிருக்கக்கூடிய வடக்கு பார்த்த பூஜா யூனிட். லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இறகு மாதிரியான டிசைன்ஸை போட்டு டெக்ஸ்ட் ஒர்க்லேயே ஒரு அழகான வெல்கமிங் பேசேஜை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பேசேஜோட ரைட் சைடில் வீட்டோட டைனிங் கம் கிச்சனும், லெஃப்ட் சைடில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. முதல்ல ரைட் சைடில் 10x16 அளவில் இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். ரொம்பவே யூனிக்கான கலர் காம்பினேஷனில் டைனிங் கம் கிச்சனை வடிவமைச்சு நிறைய ஜன்னல்களோட வெளிச்சமாக ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஸ்டோரேஜுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங் லுக்கில் பெரிய டால் யூனிட் இருக்குது. பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கையும் செஞ்சுருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்கு டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சர்விங் ஸ்பேஸ் கவுண்டர் டாப்க்கு கீழேயும் பேஸ் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணி, கிளாஸியான கிரானைட்டில் யூ ஷேப்பில் கவுண்டர் டாப்பை சர்விங் ஸ்பேஸோட வடிவமைச்சு சிங்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு டைனிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரியே க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் நிறைய பேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது போக வால் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த டைனிங் கம் கிச்சனோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ்லாம் போக இந்த டைனிங் கம் கிச்சன்லேயே பார்க்கறக்கு டால் யூனிட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹிட்டனான ஸ்டோர் ரூமையும் வடிவமைச்சிருக்காங்க. இதோட அளவு 2x4. இதில் கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபை செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு இன்டு ஒர்க்க மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை அழகான டிசைனில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூம்லேயும் வெளிச்சத்துக்கு பெரிய ஜன்னலை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் செட் வால் ஃபுல்லாமே 2-டோர் டைப்பில் வார்ட்ரூப்பும், அதுலேயே அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும், மேலே வர RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கோபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃபையும் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உட்டன் தீமில் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த பெட்ரூம்குள்ளேயே டாய்லெட்டுக்கும் பாத்ரூமோட டோருக்கு பக்கத்தில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பெர்மிஷனை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே புதுமையாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் பாத்ரூமோட டோர். அழகான டிசைனில் பிவிசியில் வெயிட்லெஸ் ஸ்டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் பாத்ரூமோட அளவு 4:8. ஃப்ளோரிக்கும் வாளுக்கும் ஆன்டிஸ்கிட் டெல்ஸும் கிளாஸ் ஏன்னா செராமிக் டெல்ஸும் மார்பனேட் லுக்கில் செஞ்சுருக்காங்க. இந்த டாய்லெட்டுக்கும் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். இந்த பெட்ரூம் நார்மல் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10:11. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே உட்டன் லுக்கில் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸை செஞ்சு வென்டிலேஷனுக்கு பெரிய மர ஜன்னலில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே இங்கே நம்ம பார்க்குறது அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் பாத்ரூம். அளவு 4:10. பெரிய டாய்லெட்டுக்கும் பாத்ரூமாக ரெடி பண்ணி இங்கேயும் மார்மனேட் லுக்கில் ஃப்ளோரிங்க்கும் வாளுக்கும் அழகான பேட்டர்னில் டைல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மூணாவது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10:16 அளவோட மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஒன் செட் வால் ஃபுல்லாமே அழகான வார்ட்ரூப் செட்டப்பையும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் ஸ்டடி டேபிளையும் லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கையும் செஞ்சுருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸையும் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் பாத்ரூம். அளவு 4:11. வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவில் டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூமை பேசேஜ் வழியாகவும் வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா வழியாகவும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டபுள் டோரோட ஒரு அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்டுக்கும் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் 5:6 அளவில் அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கும் பாத்ரூமை தாண்டி அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெலியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டூ கொடலாக சேர்த்து 87 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத டைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.